வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் காணவிருப்பது கூடலூர் குனிவயல் என்ற பகுதி. வெள்ளத்தால் சூழ்ந்து அந்த பகுதியினுடைய மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில், வீடுகளுக்கு செல்ல முடியாத நிலை, விவசாய நிலங்கள் தண்ணீரில் முங்கிய அவல நிலையை பார்ப்பது நமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். இது பற்றி அவர் தெரிவித்த போது, கூடலூரை அடுத்த குனிவயல் கிராமம் குடியிருப்பு பகுதியில் ஆற்றை தூர்வாராமல் அரசு நடவடிக்கை எடுக்காமல் விட்டதின் காரணமாக, தொடர்ச்சியாக 10 நாள் பொழிந்த மழையின் காரணமாக குனிவயல் குடியிருப்பு கிராம பகுதியிலே தண்ணீர் தேங்கி சூழ்ந்துள்ளது என்றும், இந்த தண்ணீர் தேங்கி இருப்பதின் காரணமாக இருவயல் மற்றும் குனிவயல் கிராம குடியிருப்பு பகுதி ஒட்டி அமைந்துள்ள ஆறுகள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஆற்றில் வெள்ள நீர் வெளியேறி குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் கடுமையாக அவதிக்குள்ளாகி நிலை இருந்து வருகிறது. இருவயல் பகுதியில் அமைந்துள்ள ஆறுகள் தூர்வாரப்படாததனாலே இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறுகிறது என்றும், இப்படி துன்பங்கள் ஏற்படுவதற்கு காரணம் ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில் ஆற்று வெள்ளம் நீர் வெளியேற குடியிருப்பு பகுதி மற்றும் விளை நிலங்களில் சூழ்ந்து கொள்வதால் கடுமையான அவதிக்குள்ளாகி வருவதாகவும், ஆற்றை முறையாக சீர்வார மாவட்ட நிர்வாகமும் மற்றும் வட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், எடுத்திருக்குமே யானால் இதுபோன்ற வெள்ளத்தால் பாதிப்பு இந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்காது என்றும் குனிவயல் கிராம குடியிருப்பு மக்கள் நமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்கள் என்றும், தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக கிராம மக்களுக்கு செல்லக்கூடிய சாலைகளும் மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்து போக்குவரத்தும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்கள் செல்ல முடியாத நிலை, நடந்து செல்லுகின்ற பாதைகளிலும் கரைபுரண்டு ஓடும் வெள்ளத்தின் பாதிப்பு, ஒருபுறம் மரம் ஒருபுறம் சாலையில் நடக்க முடியாத நீர் என்று தத்தரித்து கொண்டிருக்கும் இந்த கிராம மக்களை அரசு அதிகாரிகள் பார்வையிட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தர வேண்டும் என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் தெரிவித்தார்கள். இது பற்றி இருவயல் மற்றும் குனியல் வயல் கிராம மக்கள் நம்மிடம் தெரிவித்த போது, ஆண்டுதோறும் மழை பொழிவது அரசு அதிகாரிகளுக்கு நிச்சயமாக தெரியும். மழை பொழிவதற்கு முன்பாக ஏப்ரல் மே மாதங்களிலே இந்த ஆற்றை தூர்வாரினால் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காது என்று தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.
இதனை பார்த்த பிறகாவது அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா, கிராம மக்கள் அவரோடு எதிர்பார்க்கிறார்கள் என்று தெரிவித்து, செய்திகளை நீங்கள் யூடியூப் மூலமாகவும் நித்தமும் பார்த்து மகிழலாம். அதற்கு நீங்கள் யூடியூபில் சென்று நீலமலை தொலைக்காட்சி பெல் பட்டனை அமைத்து நீங்கள் அதற்கு சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். இதை செய்தால் நீலமலை தொலைக்காட்சியை காணலாம் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு இந்த நகரோட பகுதியில் விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.